அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல மின்வாரிய செய்திகள்ல எதை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா, அன்பு மணி வலியுறுத்தல், மின் கம்பங்களின் தரமற்ற தன்மை பற்றி விசாரணை. டிசம்பர் 7, மின் கம்பங்களின் தரமற்ற தன்மை பற்றி விசாரணை நடத்த வேண்டும் என்று தமிழக அரசுக்கு பாமக இளைஞர் அணி தலைவர் அன்புமணி வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது குறித்து அவர் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, சிவகாசி அருகே செங்கமல நாச்சியார்புரம் திருப்பதி நகரில் புதிய மின்சார கம்பத்தை நட்டு அதில் மின்சார கம்பிகளை பொருத்தும் பணியில் ஈடுபட்டிருந்த காளிராஜ் என்ற பணியாளர் கம்பம் உடைந்து விழுந்ததில் சாலையில் அடிபட்டு உயிரிழந்துள்ளார். காளிராஜுக்கு உதவியாக பணியாற்றிய முருகேசன் என்ற பணியாளர் கை முறிந்து சிவகாசி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிகழ்வு குறித்து பாமக குழு நடத்திய விசாரணையில், காளிராஜின் மறைவுக்கு அவர் காரணம் அல்ல, எங்கோ நடந்த ஊழலிலும் மின் கம்பத்தை தயாரிப்பதற்கான தரத்தில் தெரிந்தே செய்யப்பட்ட சமரசமம் தான் காரணம். காளிராஜ் இறந்திருக்காவிட்டால் இன்னும் 33 ஆண்டுகள் பணியாற்றி இருப்பார். அதை கருத்தில் கொண்டு அவரது குடும்பத்திற்கு ரூபாய் 50 லட்சம் வழங்க வேண்டும். மேலும் தமிழகம் முழுவதும் தரமற்ற மின் கம்பங்களை தயாரித்த நிறுவனங்கள் தரமற்ற மின் கம்பங்கள் என்று தெரிந்தும் கொள்முதல் செய்ய அனுமதித்தவர்கள் யார் என்பது குறித்து விசாரணை நடத்த ஆணையிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.